இப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் வெல்கம் பேக் ஃபோக்ஸ் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எலியட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட பதினெட்டாவது பர்த்டேவை வந்து கொண்டாடுறதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறான் அவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கான நைட்டை வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க ஸோ அந்த நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஒரு மஷ்ரூமை வந்து எடுத்துக்கிறாங்க இதனால இவங்க மூணு பேருமே ரொம்ப ஒரு ஹைக்கு போயிடுறாங்க இதுல இந்த படத்தோட ஹீரோ என்னானா எலியட் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவளோட ஃபியூச்சர் வேர்சன் அதாவது இதே பொண்ணு முப்பத்தி ஒன்பது வயசுல இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து மீட் பண்றாங்க ஸோ அந்த நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட்ல இருக்க இந்த பதினெட்டு வயசு பொண்ணும் வந்த அந்த இயர் உமனும் வந்து பேசிக்கிறாங்க ரொம்ப நல்லா ஜாலியாக தான் போகுது அந்த நைட் இதுக்கப்புறம் மார்னிங் இந்த இலியட் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அந்த மஷ்ரூம்னால தான் அப்படின்னு சொல்லி அவளோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறா பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது அவளோட ஃபோனில் வந்து அந்த பியூச்சர் இலியட் அவங்களோட நம்பரை வந்து சேவ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த நம்பர் உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ல இந்த இலியட் அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த நம்பருக்கு கால் பண்றா எப்படியும் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கால் பண்ணா அந்த கால ஃபியூச்சர்ல இருக்க அந்த வந்து அட்டன் பண்றாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபியூச்சரில் இருக்கிற எலியிட்டு வந்து பாஸ்டில் இருக்க எலியிட்டு கிட்ட வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க அதுபடியே இந்த எலியட்டும் எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறாங்க ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பழகிறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லைஃப் வந்து நல்லா போய்கிட்டே இருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த எலியட்டோட வாழ்க்கையில் வந்து ஒரு பையன் உள்ள வரான் பட் ஃபியூச்சரில் இருக்கிற அந்த எலியட் மெயின் இவங்களுக்கு வந்து கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா அந்த பையன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் தான் ஆரம்பத்தில் இந்த பாஸ்ட்ல இருக்க எயிட்டீன் இயர்ஸ் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்களால வந்து அவங்க சொல்றத வந்து கேட்க முடியல சோ அந்த பியூச்சர்ல இருக்கிற எலியட் வந்து எதனால இந்த பையன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்றாங்க இந்த பையன் யாரு இந்த பையனை அவாய்ட் பண்ணாததுனால ஏற்பட்ட விளைவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த மை ஓல்டு ஆஸ் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி சோ இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி டிராமா படம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாக்கும்போது இந்த படத்துல நடிச்சவங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும் ஃபியூச்சர் வர்சனா நடிச்ச ஆப்ரே பிளாசா அவங்களோட ஆக்டிங் சரி ப்ரெசென்ட்ல எயிட்டீன் இயர்ஸ் பொண்ணா நடிச்ச மைசி ஸ்டெல்லா அவங்களும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த ஃபியூச்சர் வர்சன் எலியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேட் அப்படிங்கிற ஒரு பையனை தான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த சேட் அப்படின்ற கேரக்டரா நடிச்ச ஆக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சி ஹைனஸ் ஒயிட் இவரை இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வென்ஸ்டே சீரீஸ்ல ஜேவியர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க இவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த மூவில வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தோட கதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஐ மீன் இந்த மாதிரியான மூவிஸ் நிறைய வந்திருந்தாலும் இது மாதிரி ரெண்டே ரெண்டு கேரக்டரை வச்சு ஒரு ஃபீல் குட் மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் அதுவும் இது என்னதான் வந்து கேட்க ஒரு சயின்ஸ் பிக்சன் மாதிரி இருந்தாலும் அந்த அளவுக்கு டீடைல்டா அந்த சயின்ஸ் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க எதனால வந்து அவங்களுக்கான பாஸ்ட் செல்ஃபை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எப்படி அவங்க மீட் பண்ணாங்க எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் உங்க ஃபியூச்சர் செல்ஃபை நீங்க திடீர்னு மீட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் கதையா வந்து இதை முடிச்சுட்டாங்க இந்த மூவியோட டேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகன் பார்க் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டேரக்டர் தான் இவங்க இதுக்கு முன்னாடி தி ஃபாலோ அவுட் அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து டேரக்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வென்ஸ்டே சீரீஸ்ல ஆக்ட் பண்ண ஜெனாவோட்டேகா தான் இந்த மூவிலுமே ஆக்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் இந்த படத்தோட ஓவரால் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் உங்களோட ஃபியூச்சர் வெர்சனே வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் அது கரெக்டாவே இருந்தாலும் உங்களோட கெட்ஸ் அந்த சமயத்துல என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இந்த கன்னு ஃபைட்டு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஜஸ்ட் நார்மலா ஒரு காடு போட் ரைடிங் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைதியான ஃபீல் குட் மூவி தான் இந்த மை ஓல்டாஸ் அப்படிங்கிற மூவி இந்த படத்தோட டியூரேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் தான் வரும் அந்த அளவுக்கு சின்ன மூவி தான் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஆன மூவியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மை வேல்டாஸ் அப்படிங்கிற மூவியை ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் அந்த தேர்ட்டின் ரீசன்ஸ் ஒய் லுக்கிங் ஃபார் அலாஸ்கா அந்த சீரீஸ் மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஒரு குட் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ